அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவனை இரு முளரிகள் இறைஞ்சிய துவாம் கோபிகாஜி வனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அவன் அருளாலே அவன் தாள் என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்வச நாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பெருமாளின் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது நாமம் பீமகா ஓம் பீமாய நமக பீமஹா என்று சொல்லுகிற பொழுது அச்சுறுத்துபவன் என்று பொருள் தனு கரண போன போகங்களை எல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிறானே இப்படி இறைவன் தந்தவற்றையெல்லாம் வைத்து கொண்டு இறைவனே அடைய வேண்டும் என்கிற விருப்பத்தை இல்லாதவர்கள் அந்த விருப்பம் இல்லாமல் புலன்கள் போகிற வழியிலே போய்கொண்டிருக்கிறார்களே இவர்களை எல்லாம் இறைவன் அச்சுறுத்துகிறானாம் முக்கியமாக கர்ப்பவாசம் என்று சொல்லுகிற பொழுது மீண்டும் பிறக்க வைத்து விடுவேன் என்று அச்சுறுத்துகிறான் இரண்டாவதாக நரகம் என்பதை சொல்லுகிறான் உன்னை நரகத்துக்கு அனுப்பிவிடுவேன் என்று பயமுறுத்துகிறான் இப்படிப்பட்ட துன்பங்களினாலே அச்சுறுத்தி அவனை திருத்தி ஆட்கொள்ளுகிறான் என்பதனாலே இறைவனை பீமகா என்று சொல்கிறோம் அச்சப்பட்டாயிலும் அன்பு பட்டாயிலும் என்று அப்பர் பெருமான் சொல்லுவார் இறைவனை வணங்குகிற பொழுது அன்பினாலே வணங்குவது என்று ஒன்று உண்டு அஞ்சி வணங்குவது என்று உண்டு அதாவது பயபக்தி என்று சொல்வார்கள் சில பேர் பயபக்தி என்றால் இரண்டையும் இணைத்து சொல்வார்கள் பயம் பக்தி இரண்டும் சேர்ந்துங்கிறார் என்று சொல்வது உண்டு பயம் இருக்கடத்திலே பக்தி இருக்காது பக்தி இருக்க இடத்திலே பயம் தேவையில்லை இறை இடத்துல உண்மையான பக்தி இருந்தால் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்றால் அவன் யாம் இருக்க பயமே என்று அபயாசத்தை காட்டி கொண்டிருக்கிறான் அதே போல் பயம் என்று வந்து விட்டால் அந்த பயத்திலேயே போய்கொண்டிருப்பேன் ஒழிய பக்தி என்று வந்து விடாது இப்போது இறைவன் என்ன செய்கிறான் அவனே பயமுறுத்தி அந்த பயத்தினுடைய எல்லையிலே பக்தியை கொடுத்து ஆட்கொண்டு விடுகிறான் என்று பார்க்கிறோம் இந்த அச்சத்தனாயே உலகமெல்லாம் தன்னிடத்திலே பயந்து நடுங்கும்படியாக செய்து விடுகிறான் உபநேஷ் அழகாக பேசுகிறது மகத்பயம் வஜ்ரமுத்தியம் மகத்பயம் வஜ்ரமுத்தியதம் அதாவது அச்சுறுத்துவதற்காக இறைவன் கையிலே வஜ்ரத்தை வைத்திருக்கான் கையிலே வஜ்ராயத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பயமுறுத்துகிறான் இறைவனுடைய திருக்கரங்களில் ஆயுதங்களை பார்க்கிறோம் இந்த ஆயுதங்கள் எல்லாமே பார்த்தால் ஏதோ கொலைக்கருவிகள் போல தோன்றுகின்றன மழு என்று சொல்லக்கூடிய பரசு கூறுமையாக இருக்கக்கூடிய வேல் நந்தகம் என்று சொல்லக்கூடிய வாழ் பிறகு கோதண்டம் போன்ற விற்கள் சார்கம் போன்ற விற்கள் இந்த வில் சிறிய கத்தி பெரிய கத்தி கதை எல்லாமே பார்த்தோமானால் ஏதோ தண்டிவதற்குரிய பொருள் போல தோன்றுகின்றன ஆனால் இத்தனை பொருளையும் வைத்துக்கொண்டு இறைவன் அச்சுறுத்துகிறானோ என்று கூட தோன்றுகிறது யாரை அச்சுறுத்துகிறான் எப்படி அச்சுறுத்துகிறான் என்று பார்த்தோமானால் தன்னுடைய ஆணையை மீறுபவரை தன்னுடைய தோற்றத்தினாலே பயமுறுத்துகிறான் அதாவது இறைவனுடைய ஆணை என்று ஒன்று இருக்கிறது தனு கரண போன போகங்களை கொடுத்த இறைவன் மீண்டும் பிறக்காமல் இரு என்னை வந்து சேர்ந்து விடு என்று ஆணையிடுகிறான் இதை நாம் கீதையிலே பார்க்கலாம் பௌத் கீதை கிருஷ்ணன் சொல்கிறபோது சமயப்பிரையாக என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு அழகாக எடுத்து சொல்கிறான் நீ உன்னுடைய கடமையை செய் உனக்கு என்று விதிக்கப்பட்ட கர்மாவை செய் அதற்குத்தான் உனக்கு அதிகாரம் இருக்கிறது அதனுடைய பலனை பற்றி யோசிக்காதே உன்னை காப்பாற்றுவது என் பொறுப்பு என்னெல்லாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே போய் எல்லாவற்றையும் அழகாக பௌத் இறைவன் உணர்த்தி விடுகிறான் அப்படி உணர்த்துகிற பொழுது அதை கேட்டுக்கொண்டு அந்த ஆணையின்படி நடந்து விட்டோமானால் பிரச்சனையே இல்லை ஆனால் அதை மதிக்காமல் அந்த ஆணைக்கு மாறாக நினைக்கிற பொழுதுதான் ஒரு அச்சம் தருகின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு பயமுறுத்துகிறார் ரிசிம்மாவதாரத்தை பார்த்தோமானால் ஹிரண்ய கசிபு பொறுத்தவரையிலே அது அச்சம் தருகின்ற தோற்றம் ஆனால் பிரகாத் ஆழ்வார் அதற்கு அஞ்சவில்லை என்று சொல்கிறார் ஆனால் ஹிரண்ய கசிபு பயந்து விட்டான் இப்படி திடீரென தூணிலிருந்து குதித்து இப்படி பயங்கரமான ஒரு உருவத்தோடு வருகிற பொழுது கழுத்துக்கு மேலே சிம்மம் கழுத்துக்கிழ மனிதன் சொன்னால் கூறிய நகங்களோடு வருகிறான் என்றெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு அச்சம் என்று ஏற்பட்டு விடுகிறது அச்சத்தினாலேயே பகவானை நினைத்து கொண்டு வந்திருந்தார்கள் மகாபாரத்தை படித்தாலும் சரி சீமத் பாரத்தை பார்த்தாலும் சரி கண்ணனை அஞ்சியே வணங்கி இருக்கிறார்கள் கம்சன் எப்பொழுதுமே கண்ணென்னைத்து பயந்து கொண்டே இருப்பானான் எந்த நேரத்தில் கண்ணன் உருவான் எட்டாவது குழந்தையாயிற்று அவனை கொன்று விடுவான் என்று ஒரு பயம் அவன் இருந்து கொண்டே இருக்குமா துரியோதன் இத்தனை தவறுகள் செய்தால் கூட அவனுக்கு ஒரு அச்ச உணர்வு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குமா நாம் தவறு செய்கிறோமோ ஒருவேளை இறைவன் நம்மை தண்டித்து விடுவானோ என்றெல்லாம் ஒரு அச்ச உணர்வு அவனுக்கு கூடவே இருக்கும்னு சொல்வார்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை இறைவன் ஏற்படுத்தி அந்த அச்சத்துடைய நிறைவிலே அவன் ஆட்கொண்டு விடுகிறான் என்றும் இங்கே நாம் பார்க்கலாம் இறைவனுக்கு அறக்கருணை மரக்கருணை என்று உண்டு இந்த அறக்கருணை என்பது அன்பினாலே ஆட்கொள்வது பிரகலாத ஆழ்வாருக்கு இறைவன் காட்டியது அறக்கருணை ஹிரண்ய கசிப்புக்கு நிருசிம்மர் காட்டியது மரக்கருணை கந்தபுராணத்திலே வள்ளிக்கு முருகப்பெருமான் காட்டியது அறக்கருணை சூரபத்மனிடத்தை காட்டியது மரக்கருணை இப்படி இறைவன் இரண்டையும் வைத்துக் கொண்டிருக்கிறான் தன்னிடத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் பக்தி உள்ளவர்கள் சாதுக்கள் சாதுக்களவர்களுக்கெல்லாம் அறக்கருணையினாலே அனுகிரகம் செய்து விடுகிறான் தன்னுடைய எண்ணத்தின்படி நடக்காதவர்கள் தன்னுடைய ஆணை மீறுகிறவர்கள் மாறுபடு சூரனை வதைத்த முகம் அன்றே என்பார் அருணைநாதர் இப்படி மாறுபட்டு நிலையிலே இருக்கிறவன் மாறாக ஒரு பகை உணர்ச்சி வ வளர்த்து கொண்டு இறைவன் மேலே பகை உணர்ச்சியோடு இருக்கிறானே இவனை எல்லாம் இறைவன் அச்சுறுத்தி விடுகிறார் சில பேர் நோயினாலே அச்சுறுத்துவார் நோயுழார் வாயுழான் என்பார் சில பேருக்கு நோய் வந்துவிடும் அதனால் மரணம் வந்துவிடுமோ என்று பயம் வந்துவிடும் அந்த பயத்தில் இறைவன் நாமத்தை சொல்வார்கள் பகவானை வழிபட ஆரம்பித்து விடுவார்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே இறைவனிடத்திலே ஒரு ஈடுபாடு வந்துவிடும் இப்படி அச்சுறுத்துவது என்பது ஒரு மரக்கருணை என்பதை குறிப்பதாக இருக்கிறது நாம் தேவி பாகவதம் தேவி எல்லாம் படுத்தமானால் அம்பாள் நிறைய அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணுகிறாள் இந்த அசுரர்களை எல்லாம் அவள் பலவிதமான தோற்றத்தால் பயமுறுத்துகிறாள் சிலர் அந்த பயத்தினாலே இறந்து போய்விடுகிறார்கள் மீதி பேர் போருக்கு வருகிறார்கள் போர் செய்து அவர்களை அச்சுறுத்தி அம்பி ஆட்கொண்டு விடுகிறாள் இறைவன் எப்படி பார்த்தாலும் அன்புபட்டாலும் சரி அச்சுறுத்தினாலும் சரி இறைவனை அடைவது என்பது உயிருடைய நோக்கமாக இருக்க வேண்டும் ஜெய விஜயர்கள் இறைவனை எதிர்த்து மூன்று பிறவைகளுக்குள்ளே வந்து விடுகின்றார்கள் ஏனென்றால் இறைவனிடத்துக்கு இறைவனிடத்திலே வந்துவிடும் என்பதில் அவர்கள் மிகவும் ஆர்வம் காட்டுகிறார்கள் நீண்ட பிறவியெல்லாம் எடுத்து இறைவனை பிரிந்திருக்கக்கூடாது குறுகலான நேரத்திலே நாம் இறைவன் வந்து அடைந்து விட வேண்டும் அதற்காக இறைவனுடைய எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லை பகை உணர்ச்சி பாராட்டினாலும் பரவாயில்லை என்று இந்த ஜெய விஜயர்கள் தான் ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் சிசுபாலன் தந்த ராவணன் கும்பகரன் என்று வருகிறார்கள் இப்படி வருவதற்கு என்ன காரணம் சொன்னால் இறைவனை அடைய வேண்டுவதற்காகத்தான் இறைவனை அடைய வேண்டும் என்கிற பொழுது இந்த தன்னு காரண போனங்களை எல்லாம் இறைவனுக்கு மாறாக பயன்படுத்துவது துரியோதன் என்ன சொல்லுகிறான் ரா ராமனையும் இலக்குவனையும் மானுடர்கள் சொல்கிறான் இந்த மானுடர்களாய் என்னை ஜெயிக்க முடியும் மானுட பதர்கள் என்று கூட குறிப்பிடுகிறார் சூரபத்மன் என்ன நினைக்கிறான் முருகனை குழந்தை நினைக்கிறான் கோலவா எயிறு இன்னும் தோன்றிலா குதிரை என்கிறான் இப்படி அறியாமையினாலே வந்திருப்பது இறைவன் கூட புரிந்து கொள்ளாமல் இறைவனுக்கு மாறான வழியிலே செல்வதனாலே அங்கே இறைவன் மரக்கருணை புரிந்து விடுகிறான் மாறிலா வள்ளி என்று சொல்கிறபடி வள்ளி திரைப்படத்தில் இருந்து கொண்டு முருகனை புரிந்து கொள்ளாமல் ஏடா வாடா போடா என்றாலும் கூட அடிப்படையில் அவள் முருகனைத்தான் விரும்புகிறாள் என்பதனாலே அங்கே வள்ளிக்கு முருகப் பெருமான் ஒரு அறக்கருணை காட்டுகிறான் பல வேடங்களை போடுகிறான் அவளை போய் அடைந்து ஆனால் இறுதியில் ஆட்கொள்ளுகிற பொழுது அச்சுறுத்தியை ஆட்கொள்ளுகிறான் அன்பினாலே போகிறான் ஆனால் அந்த அன்பானது அங்கே வேலை செய்யவில்லை அவள் மீண்டும் மீண்டும் முத்தமிழாலே வைகிறாள் இவ்வளவு சென்றாலும் கூட இறைவன் விடவில்லை ஜீவாத்மாவை பரமாத்மா ஒருபொழுதும் கைவிட மாட்டான் எப்படியாவது ஜீவாத்மாவை ஆட்கொண்டு விட வேண்டும் தன்மை கிண்ணம் அசூயா என்று கண்ணன் சொல்வான் ராதை பற்றி அப்படி எப்படியா ஆட்கொள்ள வேண்டும் நினைக்கிற பொழுது இந்த வள்ளி எப்படி ஆட்கொள்ளலாம் என்று யோசிக்கிறான் வள்ளி இடத்திலே அச்சத்தை ஏற்படுத்துகிறான் இவன் தானே அச்சத்தை ஏற்படுத்தவில்லை வள்ளிக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு ஏற்பாடு செய்கிறான் தன்னுடைய சகோதரர் அண்ணாவை நினைக்கிறான் அப்போது ஐங்கரன் பிரசன்னமாகி என்ன வேண்டும் என்று கேட்க நீங்கள் ஒரு காட்டு யானையாக வர வேண்டும் உங்களை பார்த்துகள் பயந்து விடுவாள் பிறகு இடத்திலே படிந்து விடுவாள் என்று சொல்கிறான் இப்பொழுது வி பெருமான் ஒரு பெரிய காட்டு யானையாக வருகிறார் இதை பார்த்த உடனே பயந்து போய் அவளுக்கு ஏற்கனவே யானை என்றால் பயம் இதை யானை பார்த்து பயந்து போய் வள்ளி முருகன் திருவடிகளை கெட்டியாக பற்றி கொண்டு யானை 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 என்றாள் சிறிது பார்த்து யானை போய்விட்டார் என்று கேட்கிறாள் யானை எப்பொழுதும் போய்விட்டது என்று சொன்ன உடனே எழுந்து கண்ணை திறக்கிறாள் அங்கே இறைவன் தன்னுடைய அற்புதமான கோலத்தை காட்டிக் கொண்டிருக்கிறான் இவ்வளவு காலம் உங்களுடைய கோலத்தை காட்டாமல் கொன்னே காலம் கழித்துள்ளே என்று சொல்கிற பொழுது அப்போது முருகன் சொல்கிறான் நான் இத்தனை வேடங்கள் போட்டு வந்தாலும் நான் தான் வந்தேன் என்பதை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டாய் அறியாமையினாலே இப்படி நடந்திருக்கிறது எனவே அச்சுறுத்தியாத இறைவன் அறியாமை போற்றி ஆட்கொண்டு விடுவான் இந்த அச்சம் என்பது ஏற்படுத்தி விடுவான் இந்த அச்சம் என்று ஏற்படுத்துகிற பொழுது அந்த அச்சத்தினாலேயே இறைவனை வணங்குவது என்று உண்டு அதனால் தான் அச்சப்பட்டாகிலும் அன்பு என்று மேயஹே துவாத் பீமஹா மேயே துவத்வாத் பயகே துவாத் பயம் என்பதை உண்டாக்கிவிட்டு அருள் செய்து இறைவன் அருள் செய்து விடுவான் ஏவம் வித மகா நுகிரகம் நாம் பீமஹ என்பது பராசருடைய வாக்கு இறைவனுக்கு அச்சுறுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை அன்பினாலே தன்னை அடைவாதை நினைக்கிறான் ஆனால் அன்பினாலே அவர் அடைவதாக இல்லை என்றால் உலக விஷயங்களில் ஈடுபட்டு உலகப் பொருள்களுக்கு அன்பு காட்டுகிறார்களே ஒழிய இறைவனிடத்திலே அன்பு காட்டுவதில்லை அழுதால் உன்னை பெறலாமே என்பார் ராமகிருஷ்ண கேட்கிறார் உலகிலே எத்தனையோ விஷயங்களுக்காக அழுகிறீர்களே வீடு வேண்டும் என்று அழுகிறீர்கள் வாசல் வேண்டும் என்று அழுகிறீர்கள் இன்ன பொருள் வேண்டும் என்று அழுகிறீர்கள் ஆனால் கடவுள் வேண்டும் என்று எப்பொழுதும் அழுதுகிறீர்களா எனவே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்ற தன்மை வரவேண்டும் அப்படி வந்தால் அழுதால் உன்னை பெறலாமே என்றபடி இறைவனை அடைந்து விடலாம் ஆனால் மனிதன் உலகில் உள்ள விஷயங்களுக்காக அழுவானை ஒழிய இறைவனுக்காக அழுததே கிடையாது அப்பொழுது இறைவனுக்காக அழுகா அழாத பொழுது இறைவனுக்காக அழ வைத்து ஆட்கொள்ள வேண்டியது இறைவனுடைய ஒரு திறமாக இருக்கிறது எனவே இந்த உயிர்களையெல்லாம் ஆட்டி படைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இறைவனுக்கு எப்பொழுதும் இருந்ததில்லை அவர்கள் ஆடுகிறபடி ஆடட்டும் என்று விட்டு விட்டு தான் வேடிக்கை பார்க்கிறான் இறுதியில் இவர்கள் என்னை அடைவதற்கான அன்பு நெறியை பின்பற்றுகிறார்களா என்று பார்க்கிற பொழுது அன்பு நெறியை பின்பற்றி விட்டால் அவனுக்கு கவலை இல்லை ஆனால் அதற்கு மாறான வழியிலே சென்றால் அச்சுறுத்தி ஆட்கொண்டு விடுகிறான் அப்பர் பெருமானுக்கு சூளை நோய் தந்து ஆட்கொண்டான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஓலை எடுத்து கொண்டு போய் அவருடைய திருமணத்திலே திருமணத்தை தடைப்படுத்தி ஆட்கொண்டான் ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த சீர்காழியிலே பாலை கொடுத்து ஆட்கொண்டான் மணிவாசக பெருமானுக்கோ தன்னுடைய காலை கொடுத்து திருவடி தீட்சை கொடுத்து ஆட்கொண்டான் என்று ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிற வகையிலே பார்க்கிற பொழுது அவருடைய தன்மைக்கு ஏற்ற வகையிலே அந்தந்த குணங்களுக்கு ஏற்ற வகையிலே ஆட்கொண்டான் என்று பார்த்தோம் இப்படி பார்க்கிற பொழுது சில பேரை அச்சுறுத்தி தான் ஆட்கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த நேரத்திலே அது தேவைப்படுகிறது எனவே இறைவன் பயமுறுத்தி ஆட்கொள்வதனாலே தான் அவனை பீமகா என்கிறோம் கம்சனை கனவிலேயே பயமுறுத்துகிறான் நினைத்தாலே பயம் கண்ணனை பற்றி நமக்கு நினைத்தாலே ஆனந்தம் பொங்குகிறது அவன் விளையாட்டை எல்லாம் நினைத்து நாம் சந்தோஷப்படுகிறோம் ஆனால் கம்சனுக்கு கண்ணன் என்கிற பெயரை சொன்னாலே பயம் வந்து விடுவது நடுக்கம் வந்து விடுவது இறைவன் தான் அதை அச்சுறுத்தி ஆட்கொள்கின்ற ஒரு திறத்தை பயன்படுத்தாண்டு பார்க்குறோம் என்றால் அவன் இயல்பாக இறைவனை வணங்குவதில்லை யசோதி எடுத்துக்கொண்டால் அவள் எப்பொழுதுமே கன்னடத்திலே அன்பு பட்டவள் இந்த அன்பினாலே கண்ணனை எப்பொழுதுமே இணைத்து கொண்டிருக்கிறாள் அதனாலே யசோதி ஆட்கொண்டான் ஆனால் இங்கே கம்சனும் பயந்து கொண்டு இருந்தான் அச்சத்தினாலே அவனை ஆட்கொண்டான் என்று இருவேறான் நிலைகள் நாம் பார்க்கிறோம் கோபிஜர்களோடு இருக்கிற பொழுது கண்ணன் அந்த அன்பிலே தன்னை பிணைத்து கொண்டான் அதே நேரத்திலே அந்த கண்ணனை கொல்ல வேண்டும் என்ற அந்த அசுரி எல்லாம் சிறு குழந்தையாக இருந்தால் கூடிய தன்னுடைய ஆற்றலினாலே அவளை அச்சுறுத்தி ஆட்கொண்டு விட்டான் என்று பார்க்கிறோம் இப்படி இறைவன் எந்த இடத்திலே அன்பு கிடைக்கிறதோ அந்த அந்த அன்பினை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அதை அனுபவித்து கொண்டு அனுகிரகம் செய்து விடுகிறான் எந்த இடத்துல இவனுக்கு அன்பு கிடைக்கவில்லையோ எந்த இடத்துல இவனுக்கு எதிர்ப்பு கிடைக்கிறதோ அந்த இடத்திலே தன் அச்சுறுத்து ஒரு பண்பை பயன்படுத்தி அச்சுறுத்தி ஆட்கொண்டு விடுகிறான் என்று பார்க்கிறோம் இப்படி இறைவன் பயமுறுத்துவதனாலே அவனை பீமகா என்கிறோம் ஆனால் இறைவனுக்கு பயமுறுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் இல்லை அவசியம் இல்லை அவன் ஏன் பயமுறுத்தான்னு சொன்னால் இந்த அன்பு என்கிற வழி ஏற்காத வரையிலே பயமுறுத்துகிறான் இப்படி அச்சுறுத்தியாவது இறைவன் ஆட்கொள்வதனாலே அவனை பீமகா என்று நாம் போற்றுகிறோம்